அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுட்டி வித் பினு சேனல். நான் முதல்ல வந்து உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அப்பப்போ ரெண்டு மூணு கிளிப்பு வந்து எடுக்காமல் விட்டுருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப பிஸியாகிட்டு இருப்பேன் அந்த டைமில். அதனால தான் வந்து நான் இதை எண்டில் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக சொல்லிடுவேன். இப்போ 20 கேஜி மட்டன் வந்து 1 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து வேக வைக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது, மட்டன்லேயும் தண்ணி ஊறும். இப்போ வந்து இதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு 25 கிராம் வந்து போட்டு தான் வேக வைக்கணும். அதிகமாக போடக்கூடாது, அப்போ வந்து ஒரு மாதிரி கலிஞ்சிட்டு இந்த கிரேவி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இதுக்குள்ளாடி இது வேகிறதுக்குள்ளாடி ஒரு பீஸ் மட்டன் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ பச்சை மிளகாய். இது வந்து ரைஸ் ஜீரம் நம்ம அந்த வீடியோ நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இது ரைஸுக்கும் சேர்த்து கிரேவிக்கும் சேர்த்தாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து பட்டை, ஏலக்காய், இதெல்லாம் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரைஸுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் வந்து தனித்தனியாக வந்து பொடிச்சு தனித்தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால் மூடி விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்வனுட்டு முந்திரி, ரெம்பேலை, ஆனியன் எல்லாமே போட்டு 1/4 கிலோ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு ஓரமாக ரைஸுக்கும் மட்டன் கிரேவிக்கும் சேர்த்து. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மட்டனை ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வெளியே வைக்க போகிறாங்க. அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் மட்டன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து அந்த தண்ணியில் கிடக்கிற எல்லா பீஸும் தனித்தனியாக எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது பின்னாடி சைடாகும் நாங்கள் குக் பண்ணுறது. இது மாமாவோட வீடாகும். அங்கே பின்னாடி வந்து இந்த செடிகள்லாம் வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இந்த க்ரீன் கலரில் இலைகளில் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும். இந்த தண்ணி வந்து நல்லா வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது இந்த தண்ணி வந்து வெளியில் கொட்டிடக்கூடாது. ஆனால் இதுதான் வந்து முக்கியமாக வந்து இதில் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இந்த வேக வச்ச தண்ணியை வந்து வெளியே கொட்டிடுவாங்க. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த தண்ணி எடுத்து வச்சா தான் இதில் வந்து மாஸ்டர் சொல்கிறாங்க ரகசியம், சூப்பராக அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சாச்சு. கேஷ்வரிட்டு முந்திரியெல்லாம் ஃப்ரை பண்ண ஆயில் வந்து இதில் விட்டாச்சு. கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது தான் வீடியோ வந்து நான் எடுத்துட்ருந்தேன். ரொம்ப டென்ஷனில் எடுத்த வீடியோ. இப்போ 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதில் வந்து 10 கிராம் வந்து தக்கோலம் போட்டுக்கிட்டாங்க. கிராம்பும் சேர்த்தாச்சு 10 கிராம். இப்போ 1 கிலோ வந்து தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிட்டாங்க நீளவாக்கில் அரிஞ்சு. 10 கிலோ வந்து ஆனியன் வந்து நீளவாக்கில் எடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 கைப்பிடி தான் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. மல்லி இலை, புதினா இலை எல்லாமே வந்து 1 கெட்டில் பாதி தான் நம்ம இதில் சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விடணும். ஆயில் விடும்போமே கொஞ்சம் கம்மியாக தான் விடணும். நம்ம வீட்டில் எல்லாம் வந்து நம்ம செய்யும்போமே ஆயிலில் தான் வேகணும்னு சொல்லிட்டு ஆயில் நிறைய விடும், அப்படி விடக்கூடாது. இதில் வந்து ஒரு 250 கிராம் வந்து கூட பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிடணும். மட்டன் கிரேவிக்கு முக்கியமாக இதில் சேர்த்துக்கிடணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இதுக்கு கூட வந்து ஒரு 30 கிராம் வந்து சால்ட்டு சேர்த்துருந்தாங்க இதில். இப்படி நம்ம பார்த்து செய்து வச்சோன்னா என்றைக்காவது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துன்னா நம்மளே தைரியமாக நின்று செய்யலாம். நான் பல்காலாம் இதுவரைக்கும் செய்தது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆனியனு நம்ம 1/2 கேஜி நான் சொல்லிட்டேன், 10 கிலோ இதை வந்து 1 கைப்பிடி மட்டும் எடுத்து மாற்றி வச்சாங்க.
இதுக்கு நிறைய ஆயில் ஒன்றும் விட ஒன்றும் மாட்டாங்க. இது கேரளா ஸ்டைலில் மட்டன் கிரேவி செய்கிறதாக்கும். ரெண்டு படி எடுத்து அப்பப்போ கிளறி விடணும் இந்த வெங்காயம். ஆனால் ஆயில் நல்ல கம்மியாக தான், மட்டன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுது ரைஸுக்கு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் கிரேவி தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக விட்டு இதை மூடி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுவாங்க. ஈஸியாக இருக்குல்ல இந்த கிரேவி பார்க்குறதுக்கு. அடியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ண, நான் இங்கே வருவதுக்கு முன்னே மசாலா எல்லாம் போட்டு வச்சாச்சு. மசாலா 250 கிராம் வத்தல் மிளகுப்பொடி, 1/2 கிலோ மல்லிப்பொடி, 1/2 கிலோ பெருஞ்சீரப்பொடி, 100 கிராம் பெப்பர், 1/4 கிலோ வந்து நம்ம இஞ்சி பச்சை மிளகு இருக்குல்ல அதை சதைச்சி இதில் சேர்த்து அந்த தண்ணியை விட்டு 1 லிட்ரு, நம்ம மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியும் இல்லை அந்த தண்ணியை விட்டு 1 லிட்ரு தண்ணி இதில் சேர்த்து நல்லா கிளறி, அந்த கேஷ்யூ நட் முந்திரி 100 கிராம் வச்சுருந்தேன் அதையும் பேஸ்ட்டை போட்டு கிளறி எடுத்தாச்சு. அப்புறம் கிரேவி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு இதில் சால்ட்டு தேவைன்னா வந்து நான் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது இந்த ஐட்டம் எல்லாம் அவர் சொன்னார், வேறு விசேஷம் இதில் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ தான் மசாலா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சேனல் சப்ஸ்கிரைப்